வணக்கம். 7ஆம் வகுப்பு சமூகறிவியல் பருவம் 1 அலகு 1 பயிற்சித்தாள் 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா 6ஆம் வகுப்பில் வந்து பார்த்தோன்னா 1 முதல் 24 ஒர்க்ஷீட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து மேனுவலாக நம்ம கையில் எழுதுனால சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் அவசரமாக சொல்கிறனால எழுத முடியல. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த பிரச்சனையின் போக்க நம்ம கம்ப்யூட்டர்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். அழகாக வந்து டைப் பண்ணிக்கனால நீங்கள் ஈஸியாக இதை வந்து பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது அட்டவணையில் உள்ள ஆதாரங்களை டிக் செய்வோம். என்ன கொடுத்துருக்கான்னா சான்றுகள் கொடுத்துருக்கா, அதாவது முதல்நிலை சான்று இரண்டாம் நிலை சான்றுன்னு கொடுத்துருக்கா. அதில் முதல்நிலை சான்றில் பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள். இரண்டாம் நிலை சான்றுகளை சமய இலக்கியங்கள் மற்றும் சமய சார்பற்ற இலக்கியங்கள், நூல்கள், பயணக்குறிப்புகள் கொடுத்துருக்கா. அப்போது முதல் சான்றுகளில் வந்து பார்த்தோன்னா இதை சான்றுகளில் வந்து பார்த்தோன்னா திருவாலங்காடு செப்பேடுகள். ஸோ இது வந்து பொறிப்புகள் வரும், அதுக்கு நேராக வந்து டிக் பண்ண சொல்லியிருக்கிறேன், நீங்கள் டிக் பண்ணிங்க. திருவாலங்காடு செப்பேடு வந்து முதல்நிலை சான்றுகள் பொறிப்புகள். பிருத்திவி ராஜ ராஷோ வந்து பார்த்தோன்னா இரண்டாம் நிலை சான்றுகள் சமய சார்பற்ற இலக்கியங்கள் வரும். ஜுட்டல் வந்து பார்த்தோன்னா நாணயங்கள் முதல்நிலை சான்றுகள். மார்க்கோ போலோ வந்து இவர் ஒரு டிராவலர், அதாவது பயண குறிப்பாளர், இது வந்து இரண்டாம் நிலை சான்றுகள் வந்து வரும். ஷார்மினார் இது வந்து பார்த்தோன்னா நினைவு சின்னங்கள். தாஜ் உல்மா அஷீர் அதை வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு நூல்கள் இது. இபின் பட்டுடா இவரும் வந்து ஒரு டிராவலர் பயண குறிப்பாளர். ஹம்பிங்கிறது வந்து பார்த்தோன்னா நினைவு சின்னங்கள். மதுரா விஜயம் சமய சார்பற்ற இலக்கியங்கள். கம்பராமாயணம் இது வந்து பார்த்தோன்னா ஒரு சமய இலக்கியங்க தான். அன்பில் ஷெப்பேடுங்கிறது வந்து பார்த்தோன்னா பொறிப்புகள். அன்பில் ஷெப்பேடுங்கிறது டங்காங்கிறது வந்து இது ஒரு நாணயங்க தான், முதல்நிலை சான்றுகள் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கீத கோவிந்தம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு சமய இலக்கியங்கள் தான் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இரண்டாவது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்வருவற்றை பொறுத்துன்னு சொல்லியிருக்கேன். நிலங்களின் பெயர்கள் மற்றும் அதனுடைய பரிசுகள் கொடுத்துருக்கேன். அதாவது முதல்ல வந்து பார்த்தோன்னா பிரம்மதேயம், சாலபோகம், பள்ளிச்சந்தம், வேளாண் வகை மற்றும் தேவதானம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த பருவம் வந்து பார்த்தோன்னா ஒரு விவசாயி, கோயில், ஒரு வந்து ஒருத்தர் வந்து உட்காண்ட்ருக்காரு, ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி பிக்சரில் வந்து காட்டுது. இதில் வந்து பார்த்தோன்னா பிரம்மதேயங்கிறது வந்து பாருங்கள் ரைட் சைடில் நான் வந்து நம்பர் போட்டிருக்கேன், அதுக்கு நேரம் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கங்க. ஒரு ஆள் உட்காண்ட்ருக்கு அப்படி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு தியானம் செய்கிற மாதிரியோ அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் உட்காண்ட்ருக்கனால இது வந்து பிரம்மதேயம். அடுத்து வந்து பார்த்தோன்னா சாலபோகம், அதுக்கடுத்து ஆன்சர் வந்து பள்ளி, அதுக்கு நேரம் மேட்ச் பண்ணிங்க. பள்ளி சந்தம் மூணாவது வந்து பார்த்தோன்னா இந்த பிக்சரை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிங்க. வேளாண் வகை இது விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ நாலாவது. அதுக்கப்புறத்து வந்து தேவதானங்கிறது வந்து பார்த்தோன்னா ஐந்தாவது, தஞ்சை பெரிய கோயில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இலக்கிய ஆதாரங்களை வரையறை மற்றும் எடுத்துக்காட்டுன்னு வரிசைப்படுத்தி காட்டுவோம். அதாவது இலக்கிய ஆதாரங்களை வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது வரையறை, அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இலக்கிய ஆதாரங்கள் வரிசையாக இருக்குது, வரையறைகள் வந்து பார்த்தோன்னா மாறி மாறி இருக்குது, அதே மாதிரி எடுத்துக்காட்டுகளும் மாறி மாறி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா சுயசரிதினா அதுக்கு என்ன வரையறை, அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு, அதை வந்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அதை மேட்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே அதுக்கான டேப்லெட் கால விடை எழுதுறதுக்கு கொடுத்துருக்கா. நீங்கள் இதில் வந்து கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா முடிஞ்சுது. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் எழுத முடியும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7th அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் போட்டு இருக்கிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டால் நாங்கள் போடுற வீடியோ உணவுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதன் மூலிமா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சுயசரிதைக்கு இதில் வந்து பார்த்தோன்னா சரியான என்னச்சுன்னா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சுயமாக எழுதப்பட்டது எல்லாமே சுயசரிதை தான். அதாவது அவரை பற்றி அவரே எழுதிக்கிறாரு, இதுக்கு பேர் தான் சுயசரிதை. இதுக்கான எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தோன்னா பாருங்கள், பிரவசத்துக்களுக்கின் தொடக்ககால ஆட்சியை பற்றி கூறும் தாரிக்கி பிரவசாகி பாபர் எழுதிய பாபர்நாமா,
ஜாகங்கிரி எழுத துஷிக்கி ஜாகங்கிரி. இதெல்லாம் வந்து ஒரு சுயசரிதை ஆகும், அதுக்கு நேராக மேட்ச் பண்ணிக்க. இரண்டாவது வாழ்க்கை வரலாறு. ஒருவர் வந்து வேறொருவர் பற்றி எழுதுறது வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை வரலாறு சான்றுகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் பாருங்கள், அல்பி, அல்பர்னி, தாசுகி, ஹிந்தி, ஸோ இபின் பற்று, இபின் பத்து தான். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடுத்தவர்கள் பற்றியே எழுதுகிற ஒரு வாழ்க்கை சான்றுகள். அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தோன்னா பையனை, சரி இரண்டாவதுக்கு வந்து தப்பாக சொல்லிவிட்டேன், இரண்டாவதுக்கு வந்து பார்த்தோன்னா சாரி சந்த் பாரதி எழுதிய, பிருத்திவிராஜ், ரஷோ, அபுல் பாசல் எழுதிய அக்பர்நாமா. அதுக்கப்புறம் மூணாவது பையன நூல்கள். மூணாவதுக்கு வந்து ஒரு பையனை வருகை அல்லது வந்து பார்த்தோன்னா அனுபவங்களை பற்றி எழுதிக்கிறது. ஸோ இவங்க ஊர் ஊராக போய் வந்து எழுதுவாங்க. நிறைய வெளிநாட்டு பயணிகள்லாம் நம்ம ஊருக்கு வந்து தங்கி எழுதுனால வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து அவங்களாம் பயண நூல்கள் பற்றி எழுதுவாங்க. அவங்களுடைய அரசருடைய ஆட்சி எப்படி வந்து மக்களுடைய நிர்வாக மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றியே எழுதுறதா பயண நூல்கள். இதுக்கான வந்து சரியான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இதான், அல்பி அல்பர்னி எழுதிய தாசுகி ஹிந்தியும், இபின் பட்டுர் எழுதிய ரிக்லா பயணங்கள். அதுக்கப்புறம் நாலாவது கால வரிசையிலான நிகழ்வு பதிவு. நாலாவதுக்கு இங்கே ஆன்சர் வந்து பார்த்தோன்னா வரையறை வந்து பார்த்தோன்னா நிகழ்வின் முக்கிய அல்லது வரலாற்று நிகழ்வுகளின் உண்மையாக எழுதப்பட்ட தீர்வாகும். இதில் வந்து நாலாவது வந்து பார்த்தோன்னா கல்கண எழுதிய ராஜதரங்கனி, அமீர் குஷ்ரு எழுதிய துக்ளக் நாமா ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு நேராக வந்து இதையெல்லாம் விடைகள் வந்து இந்த காலத்தில் வந்து எழுதிட்டு சரியான இணையை கண்டறியும். இதில் வந்து பார்த்தோன்னா சரியான இணை வெனிஸ் மற்றும் மார்க்கோபோலா. கீழ்காணும் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சோழர்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலங்களை கண்டுபிடிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ கம்ப்யூட்டர் டைப் பண்ணிக்கிறனால நீங்கள் ஈஸியாக அழகாக எழுதிக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா எழுத்துக்கள் மாறி மாறி இருக்குது, நம்ம கரெக்டாக எழுதுகிறோம். முதல் வந்து பார்த்தோன்னா வேளாண் வகை, ரெண்டாவது பிரம்மதெய்யம், மூணாவது வந்து சாலபோகம், நாலாவது தேவதானம், ஐந்தாவது பள்ளிச்சந்தம். இதில் வந்து ஏற்கனவே அந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கட்டத்தில் ஆசிரியர்களின் பெயர்களும் அவர்கள் நூல்களும் மாற்றி அமைக்கப்பட்டன, அவர்களே அதாவது அவைகளை கண்டுபிடித்து பொருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் பெயர்கள் அதில் வந்து அதுக்கான நூல்கள், அதாவது ஜியா உத் பரணி. ஜியா உத் பரணிங்கிறது வந்து தாரிகி பிரிஷ்டா, ஜகாங்கீர், அதுக்கப்புறம் துஷிக்கி ஜகாங்கிரி, அதுக்கப்புறம் பதானி, பதானிக்கு வந்து பார்த்தோன்னா தாரிகி பதானி, அதுக்கப்புறம் தபகத்தி நஸ்ரி, அதில் வந்து பார்த்தோன்னா மின்கச் உச்சிராஜ், இதில் வந்து பார்த்தோன்னா கஜன் நிசாமி. ஆறாவதுக்கான ஆன்சர் வந்து அஞ்சாவது, ஏன்னா இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. கஜன் நிசாமிக்கான ஆன்சர் வந்து தாஜ் அசீர் உத் உல்மா. அதுக்கப்புறம் அபுல் பாஷல் ஏழாவது, ஐனி அக்பரி, அதுக்கப்புறம் நிஜாமுதீன் அகமத்து வந்து பார்த்தோன்னா தபகத் இ அக்பரி. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா கீழே உள்ள படத்தை பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்கும். பார்த்தோன்னா ஒரு கல்வெட்டு பொறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படத்தை வந்து எந்த பெயரில் அழைக்கிறோம், அதாவது கல்வெட்டுன்னு நம்ம சொல்லலாம். மேற்கூறிய பதிலை வரையறுக்க, அதாவது கல்வெட்டுகள் என்பது நமக்கு வந்து பார்த்தோன்னா பொதுவாக ஒரு பாறைகளில் செதுக்கியிருப்பாங்க, அல்லது வந்து கோயில் சுவர்கள் மீது வந்து பார்த்தோன்னா நிறைய கல்வெட்டுகள் வந்து பொறிச்சிருப்பாங்க. நம்ம வந்து நிறைய கோயிலில் வந்து பெரிய பெரிய கோயிலில் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தோன்னா பிராமி எழுத்துக்கள், வட்ட எழுத்துக்கள், போன்ற எழுத்துக்கள் எல்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இவ்வகையான படங்கள் வந்து கூறுது. இந்த கல்வெட்டுகளை என்னவோ பொதுவாக கூறுவோன்னா அரசனுடைய ஆணைகள், அவங்களுடைய பெற்ற வெட்டிகள் மற்றும் கொடைகள், அவங்களாம் மக்களுக்கு எப்படி சேவை செஞ்சுருப்பாங்க, எப்படி சிறந்த முறையில் நிர்வாக முறையை வந்து பார்த்தோன்னா இப்போ பார்த்தோன்னா சோழர்களுடைய ஆட்சி முறை வந்து குடவாள முறையை பற்றி கூறுது கல்வெட்டுகள், உத்தரமேறு கல்வெட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வெட்டிகளை கூறுறதான் வந்து பார்த்தோன்னா கல்வெட்டு. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரமேறு கல்வெட்டு வந்து பார்த்தோன்னா காஞ்சிபுரத்தில் காணப்படுகிறது. கீழே பாருங்கள், படத்தை பார்த்து பதில் அளிக்கவும். சரிங்களா, இங்கே படம் வந்து ஒரு மேப் இருக்குது, அதில் வந்து பார்த்தோன்னா இபின் பட்டுடான் எழுதிக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா பல்வேறு நாடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா இவர் ஒரு பயணி, பல்வேறு நாடுகளுக்கு போய் நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு, குதிரையில் பயணம் செய்கிறார். இபின் பத்து தான் பிறந்த நாட்டின் பெயர் மொராக்கோ. இவர் எந்த நாட்டினுடைய
தனது பயணத்தை ஆரம்பித்தாருன்னா, இவர் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய சொந்த நாட்டிலேருந்து மொரோக்கோலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் கருத்தின்படி செல்வம் கொழித்த நாடு எகிப்து. இவர் கருத்தின்படி வந்து பார்த்தோன்னா செல்வம் கொழித்த நாடு எகிப்து. எந்த நாட்டின் வணிகம் மற்றும் சாதி சதி மற்றும் கப்பல்கள் இவர் வந்து குறிப்பிட்டுருக்கிறாருன்னா இந்தியா. அதை வந்து இங்கே தான் சாதி சதி எல்லாமே வந்து அதிகமாக காணப்பட்டதுனால ஸோ இந்தியாவை குறிப்பிடுறாரு. மிகச்சிறப்பான நகரம் என்று துக்கிழக்கினால் வந்து பொட்டல்காடாக மாற்றப்பட்ட நகரம் இது. ஸோ மிகச்சிறப்பான நகரத்தை வந்து பொட்டல்காடாக மாற்றினது டெல்லி. நான் யார், அதாவது வெனிஸ் நகரை சேர்ந்த பயணி இவர். தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல் என்ற பகுதிக்கு இருமுறை வந்தவர் இவர். அரேபியாவிலிருந்து பாரசீகத்துக்கு ஆயிரக்கணக்கான குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக குறிப்பிட்டவர் இவர். தமிழ்நாட்டுக்கு 13 நூற்றாண்டில் வந்து பாண்டிய பேரரசுக்கு வந்தவர் இவர். இவர் பெயர் மார்க்கோ போலா. நன்றி.